திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் எட்டாம் திருமுறையாக திரு மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். இந்த திருவாசகத்தில் 14 திரு உந்தியார் திருவேகம்பத்தில் அருளியது கலித்தாழிசை பண்ணு கலித்தாழிசை. உங்களுக்கு நியாயமான, நீங்கள் எதுவும் தவறு செய்யலை, அவங்க தான் வீணான வம்புக்கெல்லாம் வர்றாங்க அப்படின்ற போது இந்த பாடலை விடாமல் உட்காந்து பாடுங்க. எதிரிகள்லாம் பொடிப்பொடியாக போயிடுவாங்க, நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. பொடிப்பொடியாக போயிடுவாங்கன்னா பொடியாக போயிட மாட்டாங்க, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதை அருமையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த இந்த திருவாசகத்தில் பாடியிருக்காரு. யாரெல்லாம் சிவபெருமான இதில் வந்து தீமையை செய்தாங்க, அவங்களெலாம் எப்படி அழிச்சாருன்றதை சொல்கிறாங்க. அந்த பாடலை நாம் பாடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் விரோதிகள், நமக்கு தேவையில்லாத வந்து தொந்தரவு கொடுக்குறவங்களாம் விலகி ஓடிடுவாங்க. இந்த பாடலை பாடுங்க. திருச்சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு, இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இது என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வித்த எம் பெருமானுக்கு என்னால் முடிஞ்ச தொண்டு, அதை என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். இதை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த பணியை பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் பாட முடியும், எடுத்துகிட்டு வந்து போட முடியும். இதை பார்த்து பரவசம் அடைஞ்சு மற்ற பேருக்கும் பகிர்றது நீங்கள் தான், உங்களால் தான் நான். இங்கே இப்போ வாங்க நம்ம இந்த திருவாசகத்தை பாடுவோம். திருச்சிற்றம்பலம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர சொல்கிறார் பாருங்க. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், அங்கே வந்து சண்டை நிவர்த்தி ஆயிடுச்சு. பூசல் உழைந்தன முப்புறம் விட்டார் அம்ப சிவபெருமான் போச்சு சண்டை கண்ட வல்ல தும் பரகஷ்டர். அதை அழகாக சொல்கிறார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பர அப்படின்னு அருமையான திருவாசகத்தை கொடுத்துருக்காரு. ஈரம்பு கண்டில்லம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுளை பாங்கனென்று உந்தி பர இளமுளை பங்கனென்று உந்தி பர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர ஆவாதிருமால விபாகம் கொண்டு அன்று சாவாதி இருந்தான் என்று உந்தி பர சதுமுகன் தாதை என்று உந்தி பர வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை
பார்ப்பது என்னே எடி முந்தி பர பனை மூளை பாகனுக்கு முந்தி பர புரந்தரனார் தலை ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பர வானவர் கோன் என்றே உந்தி பர வெஞ்சின வேள்வி வியத்திரனார் தலை துஞ்சின வாப்பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாப்பாடி உந்தி பர கொங்கை குலுங்க நின்று உந்தி பர உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவர் உந்தி பர கருக்கட நாமெல்லாம் உந்தி பர நாமகள் நாசி சிரம்பிரமன் பட சோமன் முகம் நெறித்து உந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர நான் மறையோனும் மகத்தியமான் பட போம் வழி தேடும் ஆறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர தக்கனாரன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனார்க்கு அன்று பால் கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் இறைந்தும் இற்றவாறு உந்தி பர இருப்பதும் இருப்பதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பர ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பர திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் பாருங்க, ஒருத்தர் ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர ஆமாம் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பர அப்படின்னு கூடவே ஒருத்தர் இருந்து ஆமாம் போடுற மாதிரி ஆமாம் நீங்கள் சொல்கிறது இருபதும் இற்றது என்று உந்தி பர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவார் உந்தி பர பத்து தலையும் போட்டு அமுக்குனார் இல்லையா ஒவ்வொருத்தரையும் சொல்கிறார். நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லையர் அஞ்சு தலையாம்மா அவருக்கு பிரம்மாவுக்கு அவருக்கு ஒரு தலையை கிள்ளி அடிச்சிட்டார். அந்த ஒவ்வொன்று பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அழகாக. சூரியனார் தொண்டையின் வாயின் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பர எல்லா வரலாற்றையும் இதில் சொல்லி அவர் விட்ட அம்பு அப்படி பறக்குதான் ஆமாம் பறக்குது அப்படின்றதுக்கு கூட ஒரு துணையோடு பாடுற மாதிரி அருமையான பாடல். இந்த பாடலை பாடி நம்மளுடைய தொல்லை தர்றவங்க எதிரிகளை விரோதிகளை ஓட ஓட விரட்டுறதுக்கான இந்த பாடல் அருமையான பகை விரட்டும் மந்திரம் திருவாசகம் என்னும் தேன். இதை பாடி உங்களுடைய நியாயமான நம்ம கண்டபடி எல்லாரையும் ஓட்டிட முடியாது. இது நமக்கு பாதிப்பு, இவங்க நம்ம விடாமல் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா இந்த பாடலை பாட பாட நம்மளுக்கு வலிமை கூடும், அவங்க வலிமை இழந்து ஓடிடுவாங்க. அருமையான பாடல் அதை சிவபெருமானுடைய மொத்த எல்லாத்தையும் அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லி மாணிக்க வாசகர் அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடலை ஒன்று விட்டுட்டு ஒன்று சொல்ல முடியாது எல்லாம்,
ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்திப்பற. அவருடைய தக்கனுடைய தலையை எடுத்துட்டு வேற தலை வச்சார், ஆட்டின் தலையை வச்சார் இல்லையா, அந்த பகுதியை சொல்கிறாரு. ஒவ்வொன்றும் புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்திப்பற. அதுதான் பாடுவார் மாணிக்க வாசகரே, இதில் பாடுக்காரு. கருங்குயிலுக்கன்று அருளினை போற்றி அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அருமையாக இந்த 20 பதிகத்துலேயும் கொடுத்துருக்காருன்னா எல்லாம் மூணு வரி தான், 20 பாடல்கள் அருமையாக பாடி நமக்கு ஏற்படுற மற்றவங்களால் ஏற்படுற தொலைகள்லாம் நீங்கணும்னு சிவபெருமான வேண்டி அருமையாக பாடுங்க. இது திருவேகம்பத்தில் அருளியது திருக்கச்சி ஏகம்ப அப்பா நீ தான். இந்த பாடலை பாடி அனைவரும் வழிபாடு செஞ்சு சிவபெருமான திருவடியை சரணாகதி அடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.